அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை நாட்களில் நாம் நிறைய விரத முறைகளை கடைபிடிக்கிறோம். ஆனால் இது போல் சில விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம் சொல்ல போகிற விஷயங்கள் நிச்சயமாக அனைவருக்குமே பயனுள்ளதாக அமையும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அமாவாசை நாட்களில் நாம் விரதம் மேற்கொண்டு மதியம் இலையில் சாப்பிடணும் அப்படிங்கிறது நம்ம அம்மா அப்பா தாத்தா இவங்கெல்லாம் கடைப்பிடித்து வந்திருப்பாங்க. அதில் குறிப்பாக காகத்துக்கு உணவு வைத்த பிறகு சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறதும் நம்ம பார்த்து வந்திருக்கோம். அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நம்ம முன்னோருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுக்கு சேரக்கூடிய புண்ணியம் யாவுமே நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதால இது போன்று கடைப்பிடிக்கிறது சொல்லி வச்சுருக்காங்க. நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சந்ததிக்கும் வந்து சேரும் அப்படிங்கிறத நாம் மறக்கக்கூடாது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க விரதம் இருக்கும் கூடிய இந்த நாளில் நாம் என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்டு ஒரு வருடத்தில் எந்த ஒரு வழிபாட்டை வேண்டுமானாலும் நாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம முன்னோருடைய வழிபாட்டை மட்டும் ஒருபோதும் செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க. அதாவது நம்ம கடவுளுடைய வழிபாடுகளை கூட தள்ளி வைக்கலாம். ஆனால் இந்த வழிபாடு அப்படிங்கிறது இந்த முன்னோருக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு மரியாதையாகவே பார்க்குறாங்க. இதை நாம் தவிர்க்காமல் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் இன்னைக்கு வேறு வேறு ஊர்களில் இருக்கிறனால குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படிங்கிறதும் தங்களுடைய வேலையின் காரணமாக இது போன்ற அவங்க முன்னோருக்கான வழிபாட்டையும் செய்கிறதுக்கு தவறு மறக்கிறாங்க. ஆனால் இந்த மாதர்காரகனாகிய சந்திரனும் பிதுர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையக்கூடிய காலமே அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம். இந்த நாளில் மறைந்த நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் உணவு இந்த படையிலிட்டு அவர்களுக்கு வழிபடும் போது ஆசி பெறக்கூடியதாக அமையுது. நமது பாக்கியஸ்தானம் வலிமை பெறும். இதன் மூலமாக திருமண தடை, குழந்தை பிறப்பு, மேலும் இந்த குழந்தை பிறக்கிறதுல தாமதம், வறுமை, நீடித்த நோய், கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய பித்ருக்கள் சக்தி நிறைந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். அவர்கள் ஆசிர்வதித்தா புண்ணியமும் செல்வமும் நமக்கு வந்து சேரும். எனவே நம்மளுடைய வீட்டு வாசலில் காத்திருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம். காலை 6:30 மணிக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அப்படி கொடுக்க முடியாதவங்க சூரியன் மறைவதுக்குள்ளே தர்ப்பணம் கொடுக்கலாம். ராகு காலம், யமகண்டம் ஆகியவை தர்ப்பணத்துக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லப்படுறதால மதிய வேளை தர்ப்பணம் செய்கிறதுக்கு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ப்பணம் கொடுக்கும்போது தங்களுடைய கோத்திரம் குலதெய்வம் மூலமாக தலைமுறையினுடைய பெயர்களை சொல்கிறது ரொம்ப சிறப்பு. சரி, அமாவாசை நாளில் நாம் விரதம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாளில் யாரெல்லாம் பித்ருக்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய முன்னோர்களை பெற்றோர்களை முறையே வழிபடுறாங்களோ ஆராதிக்கிறாங்களோ அதனால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் மொத்தமும் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் போய் சேரும் அப்படின்னு தர்மசாஸ்திரத்தின் மூலமாக நமக்கு சொல்லப்படுது. அமாவாசை நாளில் பெற்றோர்கள் இல்லாத கணவன் விரதம் இருக்கலாம். அதே சமயம் கணவன் விரதம் இருக்கிறாரே, சாப்பிடாமல் இருக்கிறாரே அப்படின்னு மனைவியும் விரதம் இருக்கக்கூடாதான். கணவன் இருக்கும்போது அவர்களை சுமங்கலிகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுமங்கலிகள் ஒருபோதும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கக்கூடாது. ஆகவே மனைவியானவள் விரதம் இருக்காமல் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமாவாசை விரத நாளில் விரத படைகளாக மாமனார் மாமியாருக்காக சமைக்கக்கூடிய உணவை வெறும் வயிற்றோடு சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. காலை உணவை எடுத்துக்கொண்ட பிறகு தான் சமைக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுது. சாதாரணமாகவே நாம் ஒரு படையிலிடுறோம், ஒரு விரதம் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வெறும் வயிற்றோடு செய்கிறது தான் வழக்கம். ஆனால் இந்த அமாவாசைக்கு மட்டும் இப்படி வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுவதால் இவையெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது. இதே போல் அமாவாசை நாளில் காலையில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். காலை உணவு எடுத்துக்கொள்ளாமல் இருக்கணும். பிறகு நம்மளுடைய முன்னோருக்கு பிடித்தமான உணவை இலையில் வச்சு அவர்களுக்கு அவர்களுடைய படங்களுக்கு பூக்களிட்டு குடும்பத்துடன் வணங்கலாம். பிறகு காகத்துக்கு சமைத்த உணவு அதிலிருந்தும் கொஞ்சம் எடுத்து வணங்கலாம். இதன் பிறகு இலையில் உணவு சாப்பிட வேண்டும். முக்கியமாக முன்னோரை நினைத்து 4 பேருக்காவது உணவு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. இது நாம்
இருக்கிறதுலையே மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னு இந்த தான் சொல்கிறாங்க. அதனால் நாம் விரதம் இருக்கக்கூடிய நாளில் இது போன்று உணவு தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த நாளில் நம்ம முன்னோரை நினைத்து நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களுமே மும்மடங்கு பலன்களை நமக்கு வழங்கும் அப்படின்னு சொல்கிறதால இப்படியும் சொல்லப்படுது. மாலையில் அவசியமாக விளக்கேற்றி வழிபாடு செய்யலாம். மீண்டும் குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து நம்ம முன்னோர்களையும் இறைவனையும் நமஸ்கரிக்கலாம். அதே போல் அமாவாசை அன்னைக்கு இரவு தர்ப்பணம் செய்ய கணவருக்கு டிஃபன் உணவு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனைவியார் டிஃபனே சாப்பிட்டாலும் கொஞ்சம் கைப்பிடி அளவாவது சாதம் சாப்பிட்றது நல்லது. மேலும் அப்போது நம்மளுடைய மாமனார் மாமியார் ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கிறது என்றே சொல்கிறாங்க. அமாவாசை தோறும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் முன்னோர்கள் நின்று கொண்டு எள் தண்ணீர் பெறுவதற்காக காத்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் நாம் விரதம் இருக்கிறவங்க வாசலில் கோலம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். மாமிசம் சாப்பிடக்கூடாது. வெங்காயம் பூண்டு இவையெல்லாம் சாப்பிடக்கூடாது. இன்றைய தினம் யாரையும் கோபமாக பேசக்கூடாது. முன்னோர் வழிபாட்டுக்கு உகந்த அமாவாசை தினத்திலும் வீட்டு வாசலில் கோலம் போடாதவாறு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னோரை வழிபட்ட பிறகே தெய்வ வழிபாடுகள் தொடர வேண்டும் அப்படிங்கிறதால அமாவாசை தினத்தில் வீட்டு வாசலில் கோலம் போடுவது கிடையாது. கோலங்கள் தெய்வ வழிபாட்டுக்கு உரியவை என்பதோடு மகிழ்ச்சியின் வெளிப்பாடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதனால் நம்ம முன்னோர்களை இழந்து அவர்களுடைய பிரிவால் வாடக்கூடிய நாம திதி அமாவாசை தினங்களில் கோலம் போடுறத தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை வழிபாட்டில் காகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி அன்னைக்கு காகத்துக்கு சாதம் வைத்து அது சாப்பிட்ட பிறகே அனைவரும் நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கத்தை நடைமுறையில் வச்சுக்கிறோம். சனீஸ்வர பகவானுடைய வாகனமான காகம் யமலோகத்தினுடைய வாசலில் இருப்பதாகவும் அது யமனுடைய தூதுவன் எனவும் சொல்லப்படுது. காகத்துக்கு சாதம் வைத்தால் யமலோகத்தில் வாழக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசை வழங்குவாங்க அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாக சொல்லப்படுது. காகம் சாதத்தை எடுக்காவிட்டால் முன்னோர்களுக்கு ஏதோ மனக்குறை இருக்கிறதா கருதுவது மக்களுடைய நம்பிக்கை. ஆனால் நம்ம அதையெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் இது போன்று கடைபிடிக்கிறதே மிகவும் நல்லது தான். வடக்கு பகுதியில் யாரும் நாம் நினைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நிறைந்த அமாவாசை அன்னைக்கு கடை திறந்துருக்கிறேன், புதிய வாகனம் வாங்கியிருக்கிறேன், பத்திரப்பதிவு செய்திருக்கேன் அப்படின்னலாம் நிறைய புதிய விஷயங்களை அமாவாசை தினத்தன்னைக்கு துவங்குறாங்க. ஆனால் பொதுவாகவே அமாவாசை தினத்தன்னைக்கு யாரும் நல்ல நாளாக ஏற்றுக்கொள்வது கிடையாது. அன்றைய தினம் சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் வருகிறாங்க. அதாவது ஒன்றை ஒன்றாக நேராக பார்த்து கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த தினத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் பூமியை நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. அவ்வாறு அவர்கள் வந்து தங்களுடைய சன்னதிகளை மறைமுகமாக சந்ததிகளை பார்த்து கவனித்துட்டு போகிறாங்க, ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. எனவே பித்ரு தேவதைகள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய முன்னோர்களை வழிபட்டு அவர்களுக்கு மரியாதை செய்து புதிய காரியங்களை துவங்கும் போது அவை நிச்சயமாக நல்லதாகவே நடக்குமா. எனவே அமாவாசை அன்னைக்கு எந்த ஒரு நல்ல காரியங்களையும் துவங்குவது என்பது நன்மையாகவே முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் அமாவாசை நம்ம முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் அப்படிங்கிறதால இந்த நாள் ரொம்பவே நல்ல நாளாக கருதப்படுறாங்க. தை மாத அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, மாசி மாத அமாவாசை இவை எல்லாமே இந்துக்களுடைய சிறப்பு வாய்ந்த தினங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தினத்தில் முன்னோருடைய வழிபாட்டுக்கு சிறந்த நாளாக இருக்குது. இது அனைத்து மதத்திற்கும் பொருந்தும். இன்றைய தினத்தில் உலகத்தை இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்வதால் காந்த சக்தி ஏற்படுகிறதா. இன்றைய தினத்தில் மாமிசம் சாப்பிடுவதை தவிர்க்கிறது மிகப்பெரிய ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னும் விஞ்ஞான ரீதியாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தன்னைக்கு தான் அதிக விபத்துகள் ஏற்படுவதாகவும் ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் நாம் இது போன்ற கெட்ட சக்திகள் கெட்ட நேர் எதிர்மறையான விஷயங்களை எடுத்துக்கிறதை காட்டிலும் அமாவாசையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை நாட்களில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நிறைய தகவல்களாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.